பார்ப்பவர்கள் பெரிய பாக்கியசாலிகள். ஜிம் கெப்லங்கி அதை நன்கு உணர்ந்தாராம். பகவானுடைய சந்நிதியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது அங்கே அவர் இரண்டு மூன்று வார்த்தைகள்தான் பேசினாராம். முக்கால்வாசி நேரம் மௌனத்திலும் புகைப்பிடித்து கொண்டே இருந்தாராம். ஆயினும் அவரை சுற்றியிருக்கும் அந்த துன்பங்களை எல்லாம் அவர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நல்ல விதமாக மாற்றி அமைத்து கொண்டிருந்தார் என்பதை அவரால் உணர முடிந்தது என்று சொல்கிறார். அவரை சுற்றி ஒரு ஆழ்ந்த மௌனம். அவர் மேலே பேசி சிரித்து கொண்டிருந்தாலும் நிறைய நிறைய அவருடைய அற்புதமான சிரிப்பினை வெளியிட்டாலும் அவைகளுக்கு நடுவே ஒரு ஆழ்ந்த மௌனம், ஒரு திவ்யமான மௌனம் இருப்பதையும் அந்த மௌனத்தை ஜிம் அவர்கள் அவருடைய ஆத்மாவினால் கேட்க முடிந்தது, நம்முடைய ஊன செவிகளால் கேட்க முடிந்தது ஒன்று. பகவான் பேசும் வார்த்தைகளை எல்லாம் நாம் காதால் கேட்கிறோம். நம்முடைய ஆத்மாவிற்கு கண் உண்டு, காது உண்டு, வாய் உண்டு. அந்த ஆத்மாவின் கண்களினால் பார்க்க முடிதலும் ஆத்மாவின் காதுகளால் கேட்க முடிதலும் அந்த ஆத்மாவின் காதுகள் இந்த மௌனத்தில்தான், அந்த மௌனத்தில் பொதிந்துள்ள அந்த திவ்ய தெய்வீக தன்மையை காதால் கேட்கும் சக்தி உண்டு ஆத்மாவுக்கு. இவர் மிக அழகாக சொல்கிறார், அந்த மௌனத்தில் வெளிப்பட்ட வாயிலிருந்து வெளிவராத யோகி ராம் சுரத்குமாரின் அருள் வார்த்தைகளை என்னுடைய ஆத்மாவினால் கேட்க முடிந்தது என்று மிக அழகாக சொல்கிறார். நம்முடைய மனதிலே பல சத்தங்கள் இருக்கும். ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு சத்தம் ஒரு கொடுத்தோமானால் நம்முடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் எல்லாம் சத்தம் போட ஆரம்பித்தால் அது ஒரு மார்க்கெட் பிளேஸாக ஆகிவிடும் அல்லவா. இப்பொழுது ஒரு சந்தைக்கு சென்றாலும் ஒரு மார்க்கெட்டுக்கு சென்றாலோ ஒரு கடைத்தெருவுக்கு சென்றாலோ இல்லை திருவிழா கூட்டங்களுக்கு சென்றாலோ அங்கு வரும் சத்தங்கள் எப்படி இருக்கிறது என்று தெரியும். நம்முடைய மனதில் இந்த சதா இந்த பேரிரைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் சத்தம் இருக்குமானால் அவைகளெல்லாம் இப்படித்தான் ஒலித்து கொண்டிருக்கும். ஒரு கேக்கஃபனி என்று சொல்வார்கள், அந்த மாதிரியான ஒரு பேரிரைச்சல் சதா இருந்து கொண்டே இருக்கும் நம்முடைய மனத்தில். நல்லவேளை பகவான் நம்மையெல்லாம் காப்பாற்றி விட்டார், நம்முடைய எண்ணங்களுக்கு சத்தம் இல்லாமல் வைத்து விட்டார். அந்த சாப்டர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த சாப்டருக்கு மேலே எப்படி சமுத்திரத்தின் மேலே அலைகள் இருக்கின்றனவோ சதா இறைச்சலோடு அவை எழும்பி எழும்பி இறங்குகிறதோ அதே போல் நம்முடைய மனதில் இருக்கும் எண்ண ஓட்டங்கள் சதா அலைகளால் ஆர்ப்பரித்து கொண்டுதான் இருக்கின்றன. அவற்றின் அடியிலே ஆழ் மனதில் ஒரு அழகான ஒரு அமைதி உண்டு, அழகான ஒரு பேருணர்வு பேரானந்தத்தோடு கூடிய அமைதி இருக்கிறது. இந்த சத்தத்தை தாண்டி நாம் அந்த மௌனத்தை கேட்க வேண்டும். அந்த மௌனத்திற்கு ஒரு மொழி உண்டு. இதை மிக அழகாக அவர் எழுதியிருக்கிறார். அவர் சொல்கிறார், கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் 1993 மூன்றாவது தவையாக இவர்கள் எல்லோரும் திருவண்ணாமலைக்கு வந்தார்கள். மிஸ்டர் லீ அவர்களோடு அப்பொழுது ரமணாசிரமத்தில் திரு கணேசன் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் அப்பொழுது நம்முடைய ஆசிரமம் கிடையாது, இவர்கள் எல்லோரும் திரு கணேசன் அவர்களுக்கு ரமணாசிரம் கணேசன் அவர்களுக்கு பரிச்சயமானார்கள். அவர்தான் அவர்களுக்கெல்லாம் ஆசிரமத்திலேயே தங்க இடம் கொடுத்து அவர்களை எல்லோரையும் தன்னுடைய ஆனந்த ரமணா என்று பகவான் அவரை சுட்டி காட்டி இருக்க செய்த அந்த இடத்திற்கு அழைத்து சென்று, அந்த தோட்டம் வீட்டிற்கு அழைத்து சென்று
அந்த தோட்ட வீட்டின் வராண்டாவில் அமர வைத்து பகவானுடன் இரண்டு நாட்கள் சொர்க்கலோகத்தில் இருப்பது போல் இருந்ததாம் அவருக்கு. ஒரு தேவலோகம் என்றால் எப்படி இருக்கும்? பகவானுடன் கழித்த ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் மௌனமும் அவருடைய சிரிப்பொலிகளும் அவரை எங்கோ கொண்டு சென்றன என்று சொல்கிறார். அந்த சமயத்தில் நானும் அங்கு இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. 93 பகவான் நவம்பர் மாதமே சுதாமாவிற்கு வந்துவிட்டார். அதன் பிறகு இவர்கள் வந்திருக்கும் பொழுது அங்கு அழைத்து சென்றார் பகவான். இவர் சொல்கிறார், அரிசோனா ஆசிரமத்தில் இருந்த பொழுது மிஸ்டர் லீ அவர்களுக்கு ஒரு இசைக்குழு ஒன்று உண்டாம். அந்த இசைக்குழு இவர்கள் சிலர் நன்கு பாடக்கூடியவர்கள், அதில் மிகவும் ஈடுபாட்டுடன் இருந்தார்கள். இவருக்கு ஒரு நல்ல ஒரு குரல் இருந்ததால், குரல் வளம் இருந்ததனால் அந்த ஊரிலேயே ஒரு இன்ஸ்ட்ரக்டர், நன்கு இசையமைக்கக்கூடிய ஒரு ஆசிரியரிடம் இவர் பயின்று வந்தார். இவருடைய குரல் வளத்தை கண்ட அந்த ஆசிரியை இவருக்கு இவருடைய மேம்பாட்டிற்கான ஒரு வழியை செய்ய நினைத்தார்கள். அந்த ஊருக்கு, அரிசோனாவிற்கு ஒரு பெரிய மியூசிக் ஒரு டைரக்டர், அவர் ஒரு படம் எடுக்க போகிறாராம். அந்த படம் இசையை சார்ந்த படமாம். அதற்கு நன்கு பாடக்கூடிய குரல் வளம் மிக்க, இசை வளம் மிக்க ஒருவரை அவர் தேடிக்கொண்டிருந்தார். அந்த டைரக்டர் அவருடைய ஊருக்கு வருவதாக இருந்தது ஒரு 3 பிறகு. அதனால் இவருடைய ஆசிரியை சொன்னார், நீங்கள் ஏதேனும் 2 சாங்ஸ் பாட்டுக்கள் எடுத்து அதை நன்கு ப்ராக்டிஸ் செய்து அந்த டைரக்டர் வரும்பொழுது அவர் முன் நீங்கள் பாடி காண்பிக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இசை படத்தில் மிக முக்கியமான ஒரு ரோலை அவர் தருவார் என்று மிகவும் உறுதியாக கூறினாராம். அவ்வளவு நம்பிக்கை அந்த ஆசிரியைக்கு இவருடைய குரல் வளத்தை பார்த்து, இவருடைய இசை ஞானத்தை பார்த்து. இவரும் மிகவும் சந்தோஷமாக இவர் நினைத்தார், ஆஹா, நமக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தால் இது ஒரு பெரிய படமாக உலக அளவில் வரும். நாம் இந்த அனுபவத்தை கொண்டு மிஸ்டர் லீயினுடைய அந்த சிறு இசைக்குழு இருக்கிறது அல்லவா, அதை நாம் மேம்படுத்தலாம். மிஸ்டர் லீயிடம் பர்மிஷன் வாங்கிதான் இதற்காக அவர் தயார் செய்ய ஆரம்பித்தார். 2 பாட்டுக்களை எடுத்து அதை சாதகம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் சொல்கிறார், இதை சாதகம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே இவருடைய அடிமனத்தில் ஒரு கேள்வி எழ ஆரம்பித்தார். என்ன கேள்வி அது? மிகவும் அழகாக சொல்கிறார், என் மனதை தொட்ட கேள்வி அது. சரி, நான் இப்பொழுது நன்றாக பாடி விடுகிறேன். ஏனென்றால் அந்த டைரக்டர் முன்பே ஒரு முறை இவர் மிஸ்டர் லீயுடைய இசைக்குழுவில் பாடும்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்தாராம். அதன் பிறகு தன்னுடைய ஆர்வத்தையும் தெரிவித்தாராம். அதனால் இவருக்கு, நாம் ஒருவேளை அந்த டைரக்டர் நம்மை செலக்ட் பண்ணிவிட்டார், அதன் பிறகு நம்முடைய அந்த திரைப்படத்திற்கு, இசை சார்ந்த அந்த திரைப்படத்தில் நமக்கு நடிப்பதற்கும் பாடுவதற்கும் வாய்ப்பு கிடைத்துவிடும். அதனால் ஒரு பெரிய அளவில் தன்னுடைய இசை பயிற்சியையும் இசை ஞானத்தையும் முழுதும் கொண்டு வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கும் என்றெல்லாம் நினைத்தவர் திடும் என்று அவருக்குள் ஒரு கேள்வி, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இதற்காகவா வந்தேன்? நான் இப்படி இதற்காக தயார் செய்து அந்த டைரக்டரினால் செலக்ட் ஆகி ஒரு பெரிய திரைப்படத்தில் பங்கு கொள்வதற்காகவா நான் வந்திருக்கிறேன்? நான் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறேனா? மிஸ்டர் லீ பர்மிஷன் கொடுத்து விட்டார், ஆசிரியையும் சொல்லிவிட்டார், இவரோ 2 பாடல்களை பயின்று வருகிறார், இன்னும் 3 இருக்கின்றன அந்த டைரக்டர் அந்த ஊருக்கு வருவதற்கு. இவர் உள்ளே ஒன்று குடைய ஆரம்பித்தது என்று சொல்வோம் அல்லவா, ஒன்று முணுமுணு என்று ஒரு குரல்
நீ செய்வது யோகி ராம் சுரத்குமாருக்கு சம்மதமாயிருக்குமா? இது என்னை என்னுடைய அகங்காரத்தின் பாதையில் இட்டு செல்லுமா, அல்லது யோகி ராம் சுரத்குமார் அமைத்து கொடுத்த வாழ்க்கைக்கு உதவுமா என்ற கேள்வியா? எப்பேற்பட்ட கேள்வி. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் செயலில் ஈடுபடும் பொழுது இது பகவானுக்கு உகந்ததா, இது பகவானை சந்தோஷப்படுத்துமா என்று கேட்டுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவர் சொல்கிறார், அந்த சிறு குரலாக ஆரம்பித்தது நாளாக நாளாக ஒரு பெரிய குரலாக ஆகிவிட்டது. சதா என்னை தொந்தரவுப்படுத்தி கொண்டிருந்தேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உனக்கு இந்த பாதை தேவையா, அல்லது ஆன்மீக பாதை தேவையா? நீ செய்து கொண்டிருப்பது யோகி ராம் சுரத்குமார் அவர்களிடம் அவர்களை நோக்கி எடுத்துச் செல்லுமா? The question, will it serve யோகி ராம் சுரத்குமார் ஆர் மை ஓன் ஈகோ என்ற கேள்விதான் அவருக்கு வந்து கொண்டே இருந்ததுதான். அது ஒரு அப்சேஷன் என்று சொல்வார்கள். அவருடைய மனதை சிறிது சிறிதாக ஆக்கிரமித்துக் கொள்ள ஆரம்பித்தது. இப்படி ஒரு வாரம் போய்விட்டது. இது குடைந்து கொண்டே இருந்தது. அந்த சமயத்தில் இவரும் இவருடைய சங்கத்தை சார்ந்த ஒரு நண்பருமாக ஒரு நாள் காரில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள். அவருடைய அரிசோனா ஆசிரமத்திலிருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் உள்ள இன்னொரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு அவர்கள் சென்ற பொழுது அங்கே ஒரு பேனர் மாதிரி, அவர்கள் ஃப்ளையர் என்று சொல்கிறார்கள், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று ஏதோ ஒரு வீட்டின் பக்கம் பறந்து கொண்டிருந்தது காற்றில். இவர்கள் போய் பார்த்தால் ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னவென்றால், திருவண்ணாமலையிலிருந்து ரமணாஷம் ஸ்ரீ கணேசன் அவர்கள், த கிராண்ட் நெபியூ ஆஃப் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி, அவர்கள் வந்து அமெரிக்காவில் எந்தெந்த இடங்களையெல்லாம் விஜயம் செய்யப் போகிறார், அங்கெங்கெல்லாம் சொற்பொழிவு ஆற்றப் போகிறார் என்றும், அங்கே அருகே உள்ள ஜெரோம் என்ற ஒரு இடத்திலும் அவருடைய சொற்பொழிவு நிகழவிருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததா. இவருக்கு உள்ளே ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு இன்ப அதிர்ச்சி. அடடா, திருவண்ணாமலை யோகி ராம் சுரத்குமார் இருக்கும் டவுனிலிருந்து ஸ்ரீ கணேசன் வருகிறார். நாம் எப்படியும் உடனே இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார். எப்படியானாலும் இதை நாம் தவிர்க்காமல் இந்த இடத்தை அட்டன் செய்ய வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் உறுதிப்படுத்தி கொண்டார்கள். ஒரு கமிட்மெண்ட் பண்ணி கொண்டார்கள், நாம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும், ஸ்ரீ கணேசன் அவர்களுடைய சொற்பொழிவை கேட்க வேண்டும் என்று. அது வந்து 2 மாதங்களுக்கு அப்புறம்தான் அந்த கணேசன் அவர்களுடைய சொற்பொழிவு இருந்ததுதான். இது நார்த் அரிசோனாவில் அந்த மலைகளுக்கு நடுவே ஒரு பாழ்பட்ட என்று சொல்லுவோம்னா, அதை கோஸ்ட் டவுன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதை யாரும் அதிகமாக குடியில்லாத ஒரு சின்ன ஒரு இடம். அந்த இடத்தில் சமீப காலமாக கலைஞர்கள் குழு ஒன்று வாழ்ந்து கொண்டு வந்தது. அந்த இடத்தில் திரு கணேசன் அவர்களை பேச அழைத்திருந்தார்களாம். 2 மாதம் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்துவிட்டார்கள். அந்த பிறகு அடுத்த வாரமே இவர்கள் இந்த சங்கா நண்பரோடு இந்த லாஸ் ஏஞ்சலஸ் என்ற ஒரு இடத்திற்கு காரில் சென்று கொண்டிருந்தார். நடுவில் ஒரு பாலைவனம் வருமா, அந்த பாலைவனம் மைல்ஸ் கணக்காக போய்கொண்டிருக்குமா? அப்படி அவர்கள் போய்கொண்டிருந்த பொழுது இருவரும் தர்மம் என்றால் என்ன என்பதை பற்றி பேச ஆரம்பித்தார்களாம். நம்முடைய தர்மம் என்ன? மிஸ்டர் லீயுடைய மாணவர்களாக நாம் இருக்கிறோம். யோகி ராம் சுரத்குமார் நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னேற்றத்தின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக நாம் இந்த செயலில் ஈடுபட்டு வருகிறோம்.
இந்த முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு வருகிறோம். அப்பொழுது நம்முடைய தர்மம் என்ன என்று பேச ஆரம்பித்தவுடன் அவர் சொல்லிக்கொண்டிருந்தார் அல்லவா, அவருக்குள்ளே ஒரு குரல் எழும்பி சதா குடைந்து கொண்டே இருக்கிறது, நீ இதை பயிற்சி செய்கிறாயே, இந்த பாட்டுக்களெல்லாம் இந்த டைரக்டரை கவர்ந்து விட்டார், உன்னை ஒரு அந்த திரைப்படத்தில் ஒரு முக்கிய ரோலை உனக்கு கொடுத்து நீ அதில் நடிக்க ஆரம்பித்தால் பாட ஆரம்பித்தால் அந்த திரைப்படம் பிரபலமாகிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிடும், அந்த வாழ்க்கை உனக்கு தேவையா, அந்த வாழ்க்கை உன்னை யோகிராம் சுரத்குமார் என்ற இலக்கை நோக்கி அழைத்து செல்லுமா, அவருக்கு சேவை செய்யக்கூடிய பாதையாக அது அமையுமா, அல்ல அவரிடமிருந்து உன்னை வேறுபடுத்தி விடுமா, உன்னுடைய அகங்காரத்தின் வழியை நீ செல்ல நேர்ந்து விடுமா என்ற கேள்வி அவரை மிகவும் வாட்டியது. அந்த நேரத்தில் மிகவும் குழம்பி போனார். அதை தன்னுடைய சங்கா நண்பரோடு அவர் விவாதித்து கொண்டே வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அளவில் மதியம் இவர் இதை பற்றி பேசிக்கொண்டே இருந்த பொழுது ரொம்ப குழம்பிய நிலையில் கொஞ்சம் வேதனையும் இருந்தது. எல்லாம் சேர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், ஒரு இருட்டான அறையில் திடமென்று ஒரு 1000 வாட் பல்பை போட்டால் எப்படி ஒரு வெளிச்சம் இருக்கும், அந்த மாதிரி இந்த குழம்பி இருந்த அவருடைய நிலையில் யோகிராம் சுரத்குமார் அவர்தான் வழிகாட்ட வேண்டும், அவர்தான் சொல்ல வேண்டும், மிஸ்டர் லீ பர்மிஷன் கொடுத்து விட்டார், இனி இவர்தான் அதை தீர்மானிக்க வேண்டும், அந்த தீர்மானிப்பதற்கு தெய்வ அருள் வேண்டுமல்லவா சரியான தீர்மானம் எடுப்பதற்கு. இந்த நிலையில் அவர் சொல்கிறார், ஒரு வினாடி அவர் உள்ளே வெளிச்சம் போட்டது போல் ஒரு தெளிவு, அந்த தெளிவு பிரகாசமாய் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காட்டி கொடுத்தது. இந்த ஆடிஷன் நமக்கு வேண்டாம், இந்த டைரக்டரை நாம் கவர வேண்டாம், அந்த திரைப்படத்தில் போய் நடிக்க வேண்டாம், நம்முடைய வாழ்க்கை பாதை வித்தியாசமானது, யோகிராம் சுரத்குமாருக்கு சேவை செய்வதற்காக வந்தது, ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வந்த பாதை இது என்று ஒரு தெளிவு பிறந்த உடனேயே அவர் முடிவு செய்துவிட்டார். இன்னும் 1 வாரமே இருக்கக்கூடிய அந்த ஆடிஷனில் தான் கலந்து கொள்வதில்லை. அவருடைய ஆசிரியைக்கு இது மிகவும் பெரிய ஏமாற்றமாய் இருந்தது. ஆனாலும் இவருடைய முடிவை அவரால் மாற்ற முடியவில்லை. அந்த டைரக்டரும் வந்தார், ஆடிஷன் நடந்தது, யார் யாரோ பாடினார்கள், இவர் அங்கே செல்ல மறுத்துவிட்டார். இவர் உள்ளே ஒரு பெரிய தெளிவு வந்துவிட்டது. தன்னுடைய வாழ்க்கை பாதை யோகிராம் சுரத்குமார் அவர்களுக்கும் மிஸ்டர் லீக்கும் சேவை செய்வதற்காக வந்தது, ஆன்மீக முன்னேற்றத்துக்காக வந்தது, நமக்கு அந்த திரைப்பட உலகம் தேவையில்லை என்ற ஒரு எண்ணம். அதன் பிறகு அந்த 2 மாதம் முடிந்து அந்த நாளும் வந்தது. இவர்கள் உடனே இதே சங்கா நண்பரோடு, அப்பொழுது அந்த சமயத்தில் மிஸ்டர் லீ ஐரோப்பா போயிருந்தார், அங்கு சில ஆசிரமங்கள் இருக்கின்றன, யோகிராம் சுரத்குமார் மூர்த்தியோடு கூடிய ஆசிரமங்கள், அவருடைய நாமத்தோடு கூடிய ஆசிரமங்கள், அவர் அங்கே வருஷாந்திரம் செல்வது உண்டு, அவர் அங்கு சென்று விட்டார். இவர்கள் இருவரும் எப்படியாவது அந்த ஜெரோம் என்ற இடத்துக்கு போய்விட வேண்டும் என்று முயற்சி செய்து அங்கு போய்விட்டார்கள். அங்கு போய் அந்த ஒரு சிறிய ஒரு டவுன், அது அந்த டவுனில் ஒரு பெரிய ஹால் இருந்தது, அங்கே யார் மொத்தமே 420 பேர்கள் கொண்ட அந்த டவுனில் இவர்கள் நினைத்தார்கள், யார் வரப்போகிறார்கள், எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறது இது, ஸ்ரீ கணேசன் வந்து பேசினால் யார் வந்து அட்டன் பண்ண போகிறார்கள் என்றெல்லாம் நினைத்தார்களாம். ஆனால் அந்த ஹாலுக்குள் நுழைந்த போது பிரமித்து விட்டார்கள், கிட்டத்தட்ட 100 பேர் இருந்தார்கள். 100 பேர் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கும் ஸ்ரீ கணேசன் அவர்களுடைய சொற்பொழிவை கேட்பதற்கு இவ்வளவு தூரம் அந்த இடத்திற்கு வந்து அங்கு அமர்ந்து கேட்பது என்பது ஒரு பெரிய அதிசயம். இவர்கள் பின்னே உட்கார்ந்து கொண்டார்கள். ஸ்ரீ கணேசன் அவர்கள் பேச ஆரம்பித்தார்களாம், பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றி சொன்னாராம், அதன் பிறகு அவர் எரியாமலேயே அவர் யோகிராம் சுரத்குமார் அவர்களை பற்றியும் பேச ஆரம்பித்து விட்டாராம்.
அவர் சொன்னாராம், இன்றைக்கு நான் உங்கள் முன்னே உட்கார்ந்து கொண்டு இந்த அமெரிக்க பயணம் மேற்கொண்டதற்கு அடிப்படை காரணம் யோகிராம் சுரத்குமார் என்ற ஒரு ஞானிதான். அவர்தான் என்னை தூண்டிவிட்டு ரமண மகரிஷியுடைய உபதேசங்களை எல்லாம் நீ உலகம் முழுக்க பரப்ப வேண்டும், நீ செல்ல வேண்டும் என்று என்னை அனுப்பி வைத்தவர் அவர்தான் என்று சொல்லி அவரிடம் தனக்கு இருந்த அனுபவங்களெல்லாம் அவர் பேச ஆரம்பித்து விட்டாராம். இவர்களுக்கெல்லாம் கேட்க கேட்க அப்படி ஒரு ஆனந்தம் இருந்ததாம். நினைத்து பாருங்கள், அமெரிக்காவில் அரிசோனா என்ற இடத்திலிருந்து தொலைவில் உள்ள ஜெரோம் என்ற ஒரு ஒரு சிறிய இடத்தில் யோகிராம் சுரத்குமார் பற்றிய சொற்பொழிவு நடக்கிறது. அதில் மிகவும் ஆத்மார்த்தமாக ஈடுபட்டு இவர்கள் அதையெல்லாம் கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், ஸ்ரீ கணேசன் அவனுடைய அந்த சொற்பொழிவு முடிந்த பிறகு அந்த ஹாலில் இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு மின்சார உள்ளே போனால் எப்படி ஒரு உணர்வு ஏற்படும், அந்த மாதிரியான ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனும் ஒரு ஆன்மீக அதிர்வுகளும் இருந்தன அங்கு. ஒவ்வொருவரும் அந்த ஆன்மீக தாக்கத்துக்கு உள்ளானார்கள். நாங்கள் உடனே பின்னாடி வெயிட் பண்ணி கொண்டே இருந்தோம், ஏனென்றால் நாங்கள் முன்னாடி போயிருக்கிறோம் அல்லவா ஆனந்த ரமணாவில், அவரை பார்த்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு அவர் தெரிந்தவர், கணேசன் நான் நன்கு அறிமுகமானவர் தான். அதனால் பின்னாடி அமைதியாக காத்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஸ்ரீ கணேசன் அவர்கள் சொற்பொழிவு முடித்து வந்தார்கள். வந்து அங்கே நின்ற பொழுது எங்களை பார்த்தவுடன், நீங்களா மிஸ்டர் லீனுடைய குழுவைச் சேர்ந்தவர்கள் அல்லவா நீங்கள் என்று அவரே எங்களை அடையாளம் கண்டுகொண்டார். எங்களுக்கு பேரானந்தம், அவருக்கும் அப்படி ஒரு ஆனந்தம். அதன் பிறகு அவர் சொன்னார், அந்த எனக்கு மிகவும் சந்தோஷம் உங்களை பார்த்ததில், உங்களுக்காக யோகிராம் சுரத்குமார் ஒன்று கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்றார். இவர்களுக்கு தூக்கி வாரி போட்டதா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆம், நான் அங்கிருந்து கிளம்பும் முன் சுவாமியை சென்று பார்த்தேன். அப்பொழுது ஒரு சிறிய பையில் ஒரு பையை என் கையில் போட்டு அவர் சொன்னார், மிஸ்டர் லீ அவர்களுக்கு ஒரு உண்மையான நண்பன் உங்களை பார்க்க வருவார், அவருடைய கையில் இதை கொடுத்து விடுங்கள் என்றார். நான் உள்ளே நுழையும் பொழுது கூட யார் அவர், எங்கிருப்பார், இங்கிருப்பாரா என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகு உங்களை பார்த்தவுடன் எனக்கு தெரிந்துவிட்டது, உங்களிடம் கொடுப்பதற்குத்தான் அதை கொடுத்திருக்கிறார் என்று. அதில் இந்த நெல்லிக்காய், காய்ந்த நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய் பகவான் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருப்பார், அவருடைய பாக்கெட்டிலும் இருக்கும், நாங்களும் அதை வைத்திருப்போம். அந்த உயர்ந்த நெல்லிக்காய், உலர்ந்த நெல்லிக்காய், உயர்ந்தது தான், பகவான் கையிலிருந்து வந்திருக்கிறது. நெல்லிக்காயே ஒரு தெய்வீக கனி. அதை அவர் கையில் போட்டாராம். இவருக்கு உடலெல்லாம் ஆடி போய்விட்டதாம். அப்படி ஒரு அதிர்வாம். ஒரு 12.5 மணி நேரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில், அதாவது உலகத்தின் மறு பாதியில் இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலை என்ற ஒரு சின்ன ஒரு இடத்தில் இருக்கும் பகவான் யோகிராம் சுரத்குமாரின் கைப்பட்ட அவருடைய அன்புடன் கூடிய பரிவான அந்த பிரசாதம் இவர் கையில் வந்து விழுந்தவுடன் இவர் ஆடிப்போய்விட்டார். அதிர்வலைகள் இவரை திக்குமுக்காட செய்துவிட்டன. அவர் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டார், இந்த ஒரு மொமெண்ட்டுக்காகத்தான் அவருடைய மனம் புலம்பிக் கொண்டே இருந்திருக்கிறது இவரையும் அறியாமல். அதன் பிறகு அவருக்கு அந்த ஒரு வெளிச்சம் போன்ற ஒரு தீர்மானம் வந்தது. ஏனென்றால் அன்றைக்குத்தான் இவர் எந்த திரைப்படத்தில் நடிக்க வேண்டுமோ அந்த திரைப்படத்தின் முதல் நாள் ரிஹர்சல் ஒத்திகையா இவர் அதில் செலக்ட் ஆகியிருந்தார். அந்த டைரக்டரோடு அங்கு சென்றிருப்பார், அங்கு போய் அந்த படத்துக்குரிய ஒத்திகையை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். இன்றைக்கு இவர் இந்த ஜெரோம் என்ற நகரை தேடி வந்து அங்கே
ஸ்ரீ கணேசன் அவர்கள் பேசிய யோகிராம் சுரத்குமார் அனுபவங்களை எல்லாம் அனுபவித்து அனுபவித்து கடைசியில் அது எப்படி ஒரு கல்மினேஷன், அவர் கையில் யோகிராம் சுரத்குமார் வைத்திருந்த ஒரு பை வந்து விழுகிறது, அதில் நெல்லிக்கனி இருக்கிறது. அதையும் விட பெரிய பிரசாதம் யோகிராம் சுரத்குமார் சொல்லிய வார்த்தைகள் அல்லவா. மிஸ்டர் லீயுடைய உண்மை நண்பர், யாரால் மிக புகழ் தரக்கூடிய ஒரு பெரிய கெரியர் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு தொழில் வாய்ப்புகளை எல்லாம் விட்டு யோகிராம் சுரத்குமாருக்கு என்னால் என்ன சேவை செய்ய முடியும், அந்த பாதையில் என்னை இட்டு செல்லுமா அல்லது என்னுடைய அகங்கார பாதையில் என்னை இட்டு சென்று விடுமா என்ற கேள்வியை கேட்டு யோகிராம் சுரத்குமார் தான், மிஸ்டர் லீ தான் நம்முடைய வாழ்க்கை என்று தீர்மானித்தவர் அல்லவா. இதை எங்கு இருந்த யோகிராம் சுரத்குமார் அறிந்து இந்த ஒரு பரிசை அவருக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார், பிரசாத பரிசு அல்லவா. உடனே இவருக்கு ஒரு எண்ணம் வந்ததான். அவர் சொன்னார், என்றைக்கு உங்களுக்கு பகவான் இந்த பிரசாதத்தை கையில் கொடுத்து இந்த பெரிய வார்த்தைகளை சொல்லி அனுப்பினார் என்று கேட்டாராம். உடனே கணேசனா சொன்னாராம், ஏன் அதை கேட்கிறீர்கள், எனக்கு சரியாக அந்த டேட் அந்த தேதியும் அந்த நேரமும் ஞாபகம் இருக்கிறது, அதை நான் சொல்ல முடியும், ஆனால் உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி கேட்கிறீர்கள் என்று கேட்டாராம். இதனால் இது என்ன ரெலவன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு என்று கேட்டபொழுது, இல்லை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி இவர் வற்புறுத்தியதன் பேரில் அவர் அந்த நாளை அந்த தேதியையும் அந்த நேரத்தையும் குறிப்பிட்டாராம். இவருக்கு மறுபடியும் உறைந்து விட்டார் உள்ளே. ஏனென்றால் அந்த நிமிடம்தான் இவர் காரில் லாஸ் ஏஞ்சலிஸ் நோக்கி அந்த பாலைவன பகுதி வழியாக காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது மிக குழம்பிய நிலையில் இருந்தபோது ஒரு தெளிவு ஏற்பட்ட அல்லவா, ஒரு பிரகாசம். அந்த பிரகாசமான அந்த நேரத்தில் அவர் உள்ளே அந்த தீர்மானம் உருவாகியது, எனக்கு யோகிராம் சுரத்குமார் தான் வேண்டும், அவருடைய சேவை தான் வேண்டும், மிஸ்டர் லீ அவர்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும், இந்த ஆன்மீக பாதை தான் எனக்கு வேண்டும், வேறு எந்த விதமான வாய்ப்புகளும் எனக்கு தேவையில்லை என்று முடிவு செய்தார் அல்லவா. ஒரு தெளிவு திடும் என்று அந்த குழப்பத்தின் நடுவே பளிச்சென்று ஒரு தீர்மானம் எழும்பி இவருக்கு ஒரு தெளிவை கொடுத்ததல்லவா. அந்த நேரத்தில் அங்கே திருவண்ணாமலையில் நம்முடைய பகவான் யோகிராம் சுரத்குமார் ஸ்ரீ கணேசன்னா அவர்கள் கையில் இந்த நெல்லிக்கனி அடங்கிய பையை போட்டு மிஸ்டர் லீக்கு ஒரு உண்மையான நண்பன், அவர் உங்களை தேடி வருவார், அவருடைய கையில் இதை சேர்த்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதை நாம் எப்படி கனெக்ட் செய்து கொள்வது, எல்லாம் அறிந்தவர் அல்லவா பகவான், எங்கிருந்தபடி எங்கோ இருந்தவரை எப்படி அவர் வழிகாட்டி ஒரு பெரிய தீர்மானத்தை அளித்து அவருடைய வாழ்க்கை பாதையை நடத்தி செல்கிறார், அதற்குரிய பரிசாக அவர் இந்த பிரசாதத்தை வேறு அனுப்பியிருக்கிறார். இவர் சொல்கிறார், ஜிம் கேப்பிலனி சொல்கிறார், நான் பலமுறை பலரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதெல்லாம் மிகவும் சாதாரணமாக சொல்வேன் என்னவென்றால், வாழ்க்கையில் யாரும் எதுவுமே மிஸ்டேக் என்று பண்ண முடியாது, எந்தவித தவறும் யாராலும் இழைக்க முடியாது. ஏனென்றால் எது நடந்தாலும் அது இறைவனுடைய சங்கல்பத்தினாலேயே நடக்கிறது, அது நமக்கு நன்மையே தரும், அதனால் தவறு என்ற ஒன்றே கிடையாது என்றெல்லாம் யோகிராம் சுரத்குமார் சொல்லியிருப்பார். அதையெல்லாம் நானும் விட்டடிப்பேன் பேசும் பொழுதெல்லாம், ஆனால் அதனுடைய உண்மை அர்த்தம் எனக்கு தெரியவே தெரியாது, அது என்னை தொட்டதும் இல்லை, ஆனால் அன்றைக்கு எனக்கு ஒரு அனுபவமாய் புரிய வைத்தார் யோகிராம் சுரத்குமார். நாம் எடுக்கும் நமக்கு வரும் குழப்பங்களும் கடவுளுடைய அருளாலே நடக்கின்றன, அதன் பிறகு வரும் தெளிவும் பகவானுடைய வழிகாட்டுதலிலேயே வருகிறது. நாம் தீர்மானம் என்று நினைக்கும் ஒவ்வொரு தீர்மானத்திற்கு பின்னாலும் இறை அருள் இருக்கிறது, இறை சங்கல்பம் இருக்கிறது. நாம் குருநாதர் என்று சொல்லலாம், யோகிராம் சுரத்குமார் என்று சொல்லலாம், கடவுள் என்று சொல்லலாம், அதுவே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மை வழிநடத்தி செல்வது இந்த இறை அருள்தான். அதுதான் எனக்கு அன்றைக்கு குழப்பத்தையும் தந்து வாய்ப்பையும் தந்து குழப்பத்தையும் தந்து
பிறகு ஒரு தெளிவையும் கொடுத்து வழி நடத்தியது. நம்முடைய மனதிற்குள் வரும் ஒவ்வொரு தீர்மானமும் இறை அருளால் வருவதே என்பதை நான் அந்த அனுபவத்தின் மூலம் உணர்ந்தேன் என்று சொல்கிறேன். நாம் பேசுவதோ அல்லது செயல் செய்வதோ அல்லது இந்த வாழ்க்கையில் நாம் பயணித்து கொண்டிருப்பதோ இவை அனைத்தும் இறைவனுடைய சங்கல்பத்தினாலே தான் என்பதை நான் மிக உறுதியாக கற்றுக்கொண்டேன், அனுபவமாய் பார்த்தேன் என்று சொல்கிறார். நாம் தவறு செய்தால் கூட அந்த தவறும் கூட இறைவனின் சங்கல்பத்தின் ஒரு பகுதி தான், ஒரு அங்கம் தான். அது அடுத்து ஒரு பெரிய நன்மைக்கு ஏதோ ஒரு விதத்தில் வழிகோலும். ஒரு துன்பத்தின் மூலமும் அது வழிகோலலாம், அல்லது ஒரு இன்பத்திற்கும் அது அடிகோலாயிருக்கு. இதை அன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அன்றைக்கு அவர் சொன்னார், ஸ்ரீ கணேஷ் அண்ணா பகவான் யோகிராம் சுரத்குமாரோடு அவர் இருந்த அனுபவங்களை எல்லாம் அவர் பேசிக்கொண்டிருந்த வேளையில் மிகுந்த குளிர் பிரதேசமான கனடாவில் ஒரு சூரிய ஒளி மேலே பட்டால் எப்படி அனுபவிப்போம் அதை, அதனுடைய அந்த வெப்பத்தை, அதனுடைய இதமான அந்த வெப்பத்தை எப்படி அனுபவிப்போம், அந்த மாதிரி எனக்கு இருந்தது. பகவானுடைய அருள், பகவானுடைய நாமம் எப்பொழுதும் என் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு செய்கைக்கும், ஒவ்வொரு எண்ணத்திற்கும், ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் பின்னால் அவர்தான் அந்த சூரிய ஒளியாய் இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையை அவர் நடத்தி வருகிறார் என்று அறிந்து கொண்டேன் என்று முடிக்கிறார். இது நம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ பெரிய, இதை நாமும் அனுபவித்தோம் அல்லவா. இது ஒரு பெரிய பாடம், படிப்பினை மட்டுமல்ல, இது நாமும் அவரோடு அந்த பாடல்களை எல்லாம் பயின்றோம், அந்த டைரக்டருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம், அதன் பிறகு குழம்பி போனோம், அவரோடு அந்த பாலைவன பாதையில் தர்மத்தை பற்றி பேசிக்கொண்டு போனோம், மிக மிக குழம்பி என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாத இருட்டில் தள்ளப்பட்டோம், அதன் பிறகு அந்த பிரகாசத்தை, அந்த சூரிய ஒளியினுடைய பிரகாசத்தை அனுபவித்தோம். அந்த அதில் பிறந்த ஒரு தீர்மானம், உறுதி நம்மை மேலும் ஆன்மீக பாதையில் ஒரு ஏற்றம் தந்து தள்ளியது. கணேசன்னா பேசிய அந்த அனுபவங்களிலெல்லாம் நாம் ஊறி அந்த அதிர்வலைகளை அனுபவித்தோம். இப்பொழுது அவருடைய அனுபவத்தின் ஒரு முதிர்வார் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு பின்னாலும், ஒரு எண்ணத்திற்கும் பின்னாலும், ஒரு தீர்மானத்திற்கு பின்னாலும் நம் பகவான் யோகிராம் சுரத்குமார் இருந்து கொண்டு நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாமும் அறிந்து கொண்டோம். அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நிற்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். பகவான், தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. திருவண்ணாமலையில் இருந்து கொண்டு லாஸ் ஏஞ்சலிஸ் நோக்கி போய்கொண்டிருந்த நம்முடைய அமெரிக்க நண்பர் ஒருவருடைய மனதில் தாங்கள் ஒளி ஏற்றி வைத்தீர்கள், ஒரு தீபம் ஏற்றி வைத்தீர்கள், எப்படி என்ன எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் செய்தீர்கள். தங்களுக்கு தெரியாதது எதுவும் அல்ல. தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தை மீண்டும் சகஜ நிலைக்கு திருப்ப வேண்டும்.